எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஈஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன் இன்றைக்கி என்னோடய சமையலில் பைனாப்பிள் ரசம் பண்ணி காட்ட போகிறேன் ஆக்சுவலாக நம்ம சேனலில் பைனாப்பிள் ரசம் இருக்குது அது வேறு மாதிரி இருக்குது புளி போட்டு அந்த பொடியெல்லாம் அதுக்குன்னு ஸ்பெஷலாக அரைச்சி போட்டு எல்லாம் பண்ணி காட்டியிருக்கோம் பட் இது ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் உடனே இன்றைக்கி நினச்சிட்டா உடனே பண்ணிடலாம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி என்னோடய மெனுவில் வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க பைனாப்பிள் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் துண்டு துண்டாக கட்டிப்பேன் கட் பண்ணுவேன் மீதியை அரைச்சி ஜூஸாக வச்சுடுவேன் தக்காளி கருவேப்பிலை காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து புளிப்பு எலுமிச்சம்பழம் தான் புளி போட மாட்டேன் எலுமிச்சம்பழத்தை ஃபைனலாக எப்போதுமே ரசத்துக்கு அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் எலுமிச்சம்பழம் புழியணும் இந்த புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் கூட இதில் தக்காளி புளிப்பு இருக்குது இதில் சம்டைம்ஸ் புளிப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் புழிஞ்சுப்பேன் தேவையான உப்பு மஞ்சப்பொடி அப்புறம் கொஞ்சம் மிளகு ஜீரகப்பொடி போட்டுப்பேன் இதுதான் தேவையான பொருள் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து கீறி போட்டுருவேன் கட் பண்ணி போட்டுருவேன் பச்சை மிளகாயை தக்காளி இஞ்சியும் தோல் எடுத்து இஞ்சி தோல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி விடுவேன் அந்த ரச பாத்திரத்தில் இந்த ஜூஸு கருவேப்பிலையும் போட்டுடுவேன் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வைப்பேன் கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே பருப்பை வேக வச்சு ஜலம் எடுத்து வச்சுப்பேன் அந்த ஜலத்தை விட்டுட்டு ஃபைனலாக இந்த ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸை விட்டுடுவேன் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழம் புழிவேன் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு தாளிச்சு கொட்டுற மாதிரி நெய்யில் ஜீரகத்தை தாளிச்சு கொட்டுவேன் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க தக்காளி இஞ்சி ரெண்டையும் அரைச்சி விட்டேன் அரைச்சி அந்த ஜூஸை விட்டுருக்கேன் அதில் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டேன் கருவேப்பிலையும் போட்டுவிட்டேன் இப்போ அது வந்து நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா தான் மற்றதெல்லாம் பண்ணணும் அதுக்குள்ளே இது ஜூஸ் எடுத்து பைனாப்பிளோட ஜூஸ் எடுத்து வைக்க போகிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா கொதிச்சுன்ருக்கு இப்போது பச்சை வாசனை போயாச்சு இப்போ நான் பருப்பு வேக வச்சு ஜலம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் பருப்பு கரைச்சே வச்சுட்டுருக்கேன் இதை அப்படியே இந்த ரசத்தில் சேர்த்துற போகிறேன் இது கொஞ்சம் சூடு வரட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதை விட போகிறேன் பைனாப்பிள் ஜூஸ் வச்சுட்டுருக்கேன் அதில் இந்த கட் பண்ணின பீசஸ் கூட இருக்குது இதை இப்படியே இதில் சேர்த்துற போகிறேன் இதை கொஞ்சம் நரக்கட்டி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஜூஸும் அலம்பியும் விட்டுட்டேன் இப்போது கொஞ்சமாக மிளகு ஜீரகம் சேர்க்க போகிறேன் ரொம்ப கொஞ்சமாக போகிறோம் இந்த அளவுக்கு போகிறோம் ரொம்ப போட்டாலும் காரம் ஜாஸ்தியாக போகும் வாசனைக்கு ஜீரக பொடி ஜீரகம் தாளித்து கொட்ட போகிறேன் இருந்தாலும் மிளகு ஜீரகம்ன்ட்டு போட்டால் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இது போகிறோம் இப்போ நொற கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டு தாளிச்சு கொட்டிட்டு அப்புறமா கொத்தமல்லியை கட் பண்ணி போட போகிறேன்
ரசம் ஜோராக நுர கட்டின்ருக்கு. தலை தலைன்னு கொதிக்கப்படாது, ரசமே நுர கட்டி தான், நுர கட்டினோடனே அணைச்சிடணும். அதுதான் கரெக்டு ஸ்டேஜ். சிம்லேயே தான் வச்சுட்டுருக்கேன். ஜஸ்ட் இந்த சைடில் ஒரு மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு அணைச்சி விடலாம். விட்டோன்னா தலை தலைன்னு கொதிச்சுப்படும். கொதிச்சு ரசம் கொதிச்சா டேஸ்டியே கிடையாது. இந்த மாதிரி நுர கட்டினை வந்து அதுதான் டேஸ்ட். சைடில் இந்த சைடு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது தெரியுதா? கொதிக்கதே இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது எலுமிச்சம்பழம் புழிய போகிறேன். ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், புழிய போகிறேன். ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை புழிய போகிறேன். எலுமிச்சம்பழம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப புழிஞ்சால் கசந்து போயிடும், அதனால் ரொம்ப ஜாகிரதையாக புழியணும். அப்புறம் கசப்பு ரசமாக போயிடும். கசப்பு ரொம்ப நல்லது தான், எலுமிச்சம்பழத்தோட கசப்பு நல்லது தான். அது என்னமோ சொல்கிறாளே, ஃப்ரீசரில் வச்சு எலுமிச்சப்பழத்தையே ஃப்ரீசரில் வச்சு அதை துருவி கூட சாப்பிட்லாங்கிறா, பட் ரசத்தில் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் ஜஸ்ட்டு புழிஞ்சா போகிறோம். இது மீறி வேஸ்ட்டாக போகிறதே நினச்சிக்காதீங்கோ. இதை என்ன பண்ணுவேன், வெந்நீர் போட்டுட்டு அந்த வெந்நீரில் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்கும்போது நன்னாத கசக்கி புழிஞ்சு குடிச்சிடுவேன். கசப்பாக தான் இருக்கும், பட் ரொம்ப நல்லதாச்சே, அதனால் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத குக்கருக்கு தண்ணியில் போட்டுப்பேன். சாதம் வைக்கிறோம் இல்லையா, அந்த குக்கர் அடி பாத்திரத்தில் போட்டால் குக்கர் அடி பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்தபடியாக தாளிச்சு கொட்டோம். சீரகம் வெடிச்சு கொடுத்தோம். இதை ரசத்தில் சுவையின்னு கொட்டி விடுறேன். கட் பண்ணி வச்சேன் கொத்தமல்லி, அதில் போட்டுற போகிறேன். என் பொண்ணு கொத்தமல்லி அபிஷேகம் அப்படிம்போம். ஈஸியான பைனாப்பிள் ரசம் ரெடி.